எல்லோருக்கும் வணக்கம். நேற்று ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்பகரமான செய்தி, ஃபாரினர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 1295 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக எப்படி கட்டப்பா வந்து பாகுபலி படத்தில் பாகுபலி முதுகில் குத்துனாரோ அது மாதிரி டிஐஎஸ் வந்து 257 கோடிக்கு கேஷ் மார்க்கெட்டில் விற்று வச்சுருக்காங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. எல்லாம் என்ன எதிர்பார்த்துருந்தாங்கன்னா ஃபாரினர்ஸ் வாங்கும்பொழுது நம்ம ஆளுகள் வாங்கியிருந்தா நேத்தே மார்க்கெட் 16,100 நேத்தே மார்க்கெட் 16,200 போயிருந்துருக்குமே. ஆனால் டிஐஎஸ் செல் பண்ணதுனால நேற்று ஆக்சுவலாக மார்க்கெட்டு துன்பகரமாக மிக கீழே வந்துட்டான். எது எப்படியோங்க, என்னதான் டிஐஎஸ் வந்து இப்படி மாத்தி மாத்தி பண்ணாலும், எதிர்பார்க்காத மாதிரி பண்ணாலும், உதிக்கின்ற சூரியனை எப்படி கையை வச்சு தடுக்க முடியாது, அது மாதிரி எத்தனை கட்டப்பா பாடி வந்தாலும் ஷேர் மார்க்கெட் மேலே வந்து 17,000 தொடணும் அல்லது 17,800 தொடணும் அப்படின்னு எழுதியிருந்தா கண்டிப்பா வந்து தொடும். அது வந்து கூடிய ஒரு மாசமோ ரெண்டு மாசத்துலயோ அல்லது இந்த வருஷ கடைசியில தான் வரட்டுமே, வருஷ கடைசியில ஒரு 17,800 வந்திருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் லாபகரமா தான் இந்த வருஷம் முடியும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் எப்படி எடுத்துட்டு போறாங்க இன்னைக்கு அப்படின்ட்டு. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா வந்து க்ரூடு வந்து நேற்று ஒரே நாளில் திடீர்னு 10% இறங்கி காமிச்சதுதான். ஸோ இப்படி இவன் ஒரு வேலை நல்ல வேலை இறங்கி இன்னும் $80-$70 வந்துச்சான்னு வச்சிங்களேன், உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $110 மேலே ட்ரேட் ஆகிட்டு இறங்கவே மாட்டேன்டா ரெண்டு மூணு மாத காலமாக. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நேற்று ஒரே நாளில் 10% இறங்கி காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு அசட், எந்த ஒரு கமாடிட்டியுமே ஏறி இறங்கக்கூடியது, அதனால் குருடாயிலும் ஒரு $80 அப்படின்னு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ரிலீஃபு. நண்பர்களே, கடந்த சில நாட்களாக பார்க்கும் பொழுது யாருக்கு எப்படியோ, மற்ற கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பேட் நியூஸ் தான், பட் இந்திய அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஒன்று என்னன்னா, க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிட்டு வருது. இந்த சமயத்தில் அவங்க ஜிஎஸ்டி கடைசியில் பொறி அந்த ப்ரெஸ்டு ரைஸுக்கெல்லாம் கூட ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதான் நான் படித்தேன். ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து அதிகப்படுத்தி இந்திய அரசாங்கத்தினுடைய கஜானாவை நிரப்பக்கூடிய செயல், மெட்டல்ஸில் போட்ட டேக்ஸஸ்ஸு, விண்ட்ஃபால் டேக்ஸ்னு புதுசாக கொண்டு வந்து ஆயில் கம்பெனிஸ் மேலே போட்ட டேக்ஸு, அது போக வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம்னா, நான் இந்த பாயிண்ட் எடுத்து கொடுக்கல, நம்ம நண்பர் தான் ஒரு பாயிண்ட் இது அனுப்பிச்சார். ஏங்க ஆயில் பிரைஸ் ஏறுதுன்னு சொல்லிட்டு ஆயில் கம்பெனி மேலே விண்ட்ஃபால் டேக்ஸ்னு போடுறாங்கல்ல, அப்போ அப்படி பார்த்தா $75 இருந்தது டாலர், அது வந்து கிட்டத்தட்ட இப்போ $79 $78 வந்துருக்குல்ல, அப்போ இதுவும் வந்து ஒரு அபரிமிதமான லாபம் தானே ஐடி கம்பெனிகளுக்கு. அப்போ ஐடி கம்பெனி மேலே ஏன் இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் தான் எனக்கு இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு. மற்றபடி நான் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான பாயிண்ட் எடுத்து கொடுக்கல. ஸோ ஆயில்காரங்க வந்து நினைக்கலாம் இல்லையா, ரிலையன்ஸ் ஆகட்டும் ஓஎன்ஜிசி ஆகட்டும் கிட்டத்தட்ட நம்மளை 30%, 20%, 15%னு நம்ம ஷேர்னுடைய விலை இறக்கி விட்டுருக்காங்க எப்பிருந்து, இந்த விண்ட்ஃபால் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து. ஸோ அந்த சமயத்தில் பார்க்கும்போது ஏன் ஐடி கம்பெனிக்காரங்களுக்கு தான் கிட்டத்தட்ட $70 இப்போ $80 அப்படின்னு வரும்போது இன்னுமே கைடன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த வருஷத்தில் $82 கூட போகலாம் யாருக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ ஐடி கம்பெனியினுடைய வருவாய் மேலே விண்ட்ஃபால் டேக்ஸ் வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் எனிவே இது நடந்ததுன்னா கவர்மெண்ட்டுக்கு லாபம் தான். அதே மாதிரி இன்னொரு தகவலும் பரிமாறினார். என்ன அப்படின்னா, இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து முதல்ல ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. அப்புறம் மோடி அவர்களை வந்து ஒரு செபி ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டுச்சு. அந்த நிகழ்ச்சியிலேயே வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வாங்க, இந்த பங்குச்சந்தையில் நீண்ட காலத்தில் லாபிடுறவங்க லாபம் அடைகிறவங்க வந்து நாட்டுக்கு பங்களிங்கன்ட்டு அப்போ ஒரு 10% கேபிட்டல் கெயின் டேக்ஸை போட்டு விட்டதா எனக்கு ஞாபகம். அதுக்கப்புறம் ஏன் 10% இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க, மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்கும்போது 20%, 25%, 30% கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு, அப்போ நீங்கள் வந்து நாட்டில் நிறைய பேர் சும்மாவே ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு நீண்ட காலம் முதலீடு பண்ணி லாபம் எடுக்கிறீங்க, அதில் 10% தான் டேக்ஸ் வருது, அது ஏன் 20-30% வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சிந்தனை ஓடிட்டு இருக்கதா, அந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பகிர்ந்தாரு. ஆக மொத்தம் பார்த்தோம்னா இந்திய அரசாங்கம் உலக அளவில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஓரளவுக்கு பெட்டரா தாங்க நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் அப்பவே சொன்னேன், முந்தானத்து தான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஃபாரினர்ஸ்க்கு எப்போ மூடு சேஞ்ச் ஆகி செல்லிங்ல இருந்து பையிங் வர்றாங்களோ அப்போதான் நம்ம ஷேர் மார்க்கெட் வந்து உச்சத்தில், அதாவது மேலே கோட்டில் இப்போ கீழே இருக்கான், கீழிருந்து பை லக் கீழிருந்து மேலே ஒரு 17,000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினோம். பரவாயில்ல, இன்னைக்கு நடந்துருச்சு. ஃபாரினர்ஸ்னுடைய மூடு வந்து கடந்த 2 மாதம் கழிச்சு மாறிடுச்சு, உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இடையில இந்த டிஐஎஸ் வந்து ஒரு மாதிரி குரலிவத்தை காட்டுறாங்க, அதாவது 2020 எல்லாரும் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட வேண்டிய காலத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து வித்து விட்டாங்க, ஷேர்னுடைய வேல்யூ வந்து வித்து விட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தில் FIIs எல்லாம் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் 2021 கடைசியில் 2022 லாபத்தை புக் பண்ணுறாங்க. நம்மளால டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க,
2020 வாங்க வேண்டிய சமயத்துல பெரிய அளவுல வாங்கல, கொஞ்சம் வித்து தான் வச்சிருந்தாங்க. இப்ப ஆனா இப்ப 2021 2022 வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வாங்கின விலையெல்லாம் பாத்தீங்கன்னா 15,200 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்காங்க. அப்ப மேல வந்து ஒரு ஒரு 17,000-18,000 போக விட்டு வித்தா தானே நல்ல லாபம். இவங்க என்ன நம்ம ரீட்டைலர் மாதிரி சின்ன மீன் கிடைக்கணும்ட்டு கீழே 15,200 வாங்கினது 16,000 வரையில புடிச்சு வித்துட்டு இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் அவங்களுடைய குரலெழுத்தையை காட்டாம ஃபாரினர்ஸோட சேர்ந்து ஒன்னா மேல ஏத்தி விட்டாங்கன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட் வந்து அபரிமிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்லயே சில ஷேர்ஸ் நிஃப்டி இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸ் வந்து நெருப்பு மாதிரி பறந்து போச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்ல Q1 ரிசல்ட் கொடுத்துருக்கான். அதனால அதை 3% மேலே ஏற்றி வச்சு அளவு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஏசியன் பெயிண்ட் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இறங்க ஆரம்பிச்சதுலேருந்து ஏசியன் பெயிண்ட் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறான். நானும் வந்து ஏசியன் பெயிண்ட் பார்க்குறேன், கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் இந்த ஏசியன் பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாமே இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு 5 ஷேர் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்குறேன். ஆக்சுவலாக இந்த பணத்துக்கும் நான் சேமிச்சு வச்சிருக்கிற பணத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஏன் அப்படின்னா நான் கீழே போய் இன்னும் 13,000 நிஃப்டி போகட்டும் அங்கே போய் வாங்கிக்கலான் தான் பணத்தை கொஞ்சம் சேமிச்சிருக்கேன். பட் எனிவே கை அடங்கலை. ஏசியன் பெயிண்ட் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஏசியன் பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இந்த விண்டுஃபால் டேக்ஸ்னு ஒன்று போட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அது போக வந்து க்ரூட் ஆயிலும் வந்து இப்போ கொஞ்சம் வீக் ஆகிட்டு இருக்கான், அதனுடைய ப்ரைஸும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்கு. அதனால ONGC வந்து சும்மா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ONGC வந்து கிட்டத்தட்ட 5% இறங்கியிருக்கு, அதுதான் அதோட காரணம். நண்பர்களே, நிஃப்டி 400 இண்டெக்ஸில் சொல்லி கொள்ளும்படியே ஏறிட்டு இருக்கிறது BCG தான். அவனுடைய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ரூபாயிலிருந்து 38 ரூபா ஏறிட்டான். இது மலை மாதிரி சரிஞ்சு தான் கிடக்குறானுங்க. ஸோ 38 இன்னும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேலே ஒரு 70 ரூபா அப்படின்னு வந்துட்டானே இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போதைக்கு மொமெண்டம் பிக்கப் ஆகி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கான், 70 ரூபா நோக்கி தான் போயிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே வந்தால் நல்லா தான் இருக்கும். நண்பர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா இன்வெஸ்டருமே ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டுருக்கிறவங்க எல்லாருமே தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்கிற நிலைமை தான். ஏன் அப்படின்னா உலகம் பூரா ரெசஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்து கிடக்குது. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜி அதாவது வேர்ல்டு மார்க்கெட் கூட எடுத்து பாருங்கள், சமீபத்தில் ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸ் எடுத்தாலுமே எல்லாருமே இறங்கி தான் கிடக்குறான். ஆனால் நம்மால் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ரேலி கொடுத்து மேலே வந்துட்டு இருக்கான். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, நேற்று அமெரிக்க பங்கு சந்தைகளை பாருங்களேன், டவு ஜோன்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நேற்று 800-500 பாயிண்ட் லோன்லேருந்து ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கான். அப்போ ஏதோ சம்திங் நடக்குது, ஏதோ ஒரு சின்ன ஸ்மார்ட் ஒரு ஷார்ட் ரேலி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் கருதுகிறேன். நீங்க கேட்கலாம், ஏன் வேர்ல்டு மார்க்கெட்ல இறங்கிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு மட்டும் அப்படி என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியாவுக்கு இப்ப வந்திருக்கிறது எல்லாமே நல்ல நியூஸ் தாங்க. இங்க பாருங்க, க்ரூட் ஆயில் வந்து இறங்கிட்டு இருக்கு, அது ஒரு நல்ல நியூஸ். ஏகப்பட்ட வரியை போட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் கஜானா நம்பிட்டு இருக்கு. அது போக வந்து ஃபாரினர்ஸ் மூடு வந்து சேஞ்ச் ஆகி அவங்க செல்லிங் மூட்ல இருந்து லவ் மூடுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பையிங் மூடுக்கு வந்திருக்காங்க. அதனால அது நம்மளுக்கு நன்மை தானே. அதனால நம்மளுடைய மார்க்கெட் மேல் நோக்கி இன்னைக்கே ஷேர் மார்க்கெட் வந்து இன்னைக்கே கிட்டத்தட்ட 16,100 அப்படின்னு தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத தான் நான் நம்புறேன். கீழே போனா போயிட்டு போதுங்க. 15,200 நீங்க பாக்கலையா, நான் பார்த்தேன், நீங்களும் தான் பார்த்துருப்பீங்க. அப்ப கீழே போனா எங்கேயும் போயிட்டு போகுது. ஆனா இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேல வரும் அப்படின்னா, ஏன்னா இவங்க வந்து பையிங்க்கு வந்துட்டாங்க ஃபாரினர்ஸ். அதனால இன்னைக்கே அது வந்து 16,100 அப்படிங்கறது தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் கருதுறேன். நண்பர்களே, நம்ம நாட்டினுடைய கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுலேயும் அற்புதமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து இன்னைக்கு 4% ஏறியிருக்கான். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவங்களுடைய Q1 டேட்டா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறாங்கன்னா 8,000 வரை கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். அது போகலாம் போகாமையும் இருக்கலாம், அவங்க இப்போ வெளியிட்டிருக்கிற கார்பரேட் ரிசல்ட்ஸை வச்சு கணிக்கிறாங்க. நண்பர்களே, கடவுள் வந்து ஒரு பிரச்சனையின் போது ஒரு கதவை அடைக்கிறாருன்னா இன்னொரு கதவை நீக்கி விடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் க்ரூட் ஆயில்னால சில கம்பெனிகள் இறங்கினாலும் வேறு சில கம்பெனிகள் வந்து லாபகரமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இப்போ க்ரூட் ஆயில் இம்பாக்ட்னால ONGC ரிலையன்ஸ் ஆயில்லாம் வந்து பாவம் ரொம்ப அடி வாங்கி கீழே போயிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா BPCL இன்னைக்கு கிட்டத்தட்ட 2% அப் ஆகி 320 ரூபாயே வந்துட்டான். இப்படியே மேலே வந்து 400 ரூபா போனால் நம்ம நீண்டகால சப்ஸ்கிரைபர்கள் பல பேர் வந்து BPCL தப்பிச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏசியன் பெயிண்ட் ஆகட்டும் அல்ட்ராசிம்கோ ஆகட்டும் இவனுங்களும் நீ தொடர்ந்து மேல் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் வேறு இன்னைக்கு ஏசியன் பெயிண்ட் எடுத்திருக்கேன், ஸோ வார்னிங் கொடுத்துட்டேன். நண்பர்களே,
ஒரு விஷயத்தை மனசில் செலக்ட் பண்ணி அதையவே நினச்சி நினச்சி அதை செயல்படுத்தி அதை அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள பார்த்து பாடுறா நினச்சதை சாதிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு விஷயத்தை கையில் எடுத்துருச்சு, எங்கள் நாட்டில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அதை குறைச்சே ஆகணும் அப்படின்ற முடிவு பண்ணி உலக எக்கேடு கெட்டு போனால் எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி 4 மாதத்துக்குள்ளே அவங்க நினச்சது கிட்டத்தட்ட சாதிக்கக்கூடிய நிலைமை வருது. பாருங்கள், கமாடிட்டிஸ் ப்ரைஸ் எல்லாமே இறங்குது, காப்பர்லாம் வந்து 19 மந்த் லோ, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற லோ ப்ரைஸுக்கு போயிட்டான். இப்படி எல்லா ப்ரைஸும் லோ போச்சுன்னா அவங்களோட இன்ஃப்ளேஷன் வந்து கட்டுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சு இன்ஃப்ளேஷன் அவங்க சீக்கிரம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா 2024 மறுபடியும் ஷேர் மார்க்கெட்டை ரெஸ்யூம் பண்ணுவாங்க. அதாவது உலகத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டுன்னு நான் சொல்ல வர்றது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பணத்தை போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அடுத்த சைக்கிளுக்கு வந்துருவாங்க. அப்போ இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சைக்கிள், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் எக்கனாமிக்குள்ளே பணத்தை போடுறது ஒரு சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் வந்து கண்டிப்பாக 2024 வந்துடும். 2024 உழுகிற அல்லது உளுந்து முடிக்க போகிற ஷேர் மார்க்கெட் திரும்பி எழும்பி லாபத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்த ஷேர் மார்க்கெட்லேயே நம்ம பணத்தை போட்டு வந்தோம்னா கண்டிப்பாக 2024 அல்லது 2025 நம்மளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத என்னுடைய தாழ்மையான கருத்து. நண்பர்களே, நம்ம நாட்டில் பணமெல்லாம் இல்லாமல்னா இல்லை, எப்பெல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜரோ அல்லது எப்பெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபண்டோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ நாங்கள் புதுசாக ஒரு நியூ ஃபண்டை ஆஃபர் பண்ணுறோம் எல்லாம் வந்து பணம் போடுறவங்க போடுங்கன்னா டக்கு டக்குன்னு பணம் போடுறதுக்கெல்லாம் ஆளுங்க நம்ம நாட்டில் நிறையா இருக்குது. ஏஎஸ்கே ஆஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட கோல்டன் டிகேட் ஃபண்டுன்றது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1200 கோடி பணம் உள்ளே வந்திருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 1200 கோடியை வந்து அவங்க எதெல்லாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் வந்து அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்களோ அந்த அப்ஜெக்டிவ் நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அதில் எவ்வளோ லாபம் வருதோ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. நான் போய் பார்க்குறேன் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர், ஏஎஸ்கே இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய போர்ட்ஃபோலியோலாம் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா ஏஎஸ்கே க்ரோத் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அப்போ இதில் பணம் போட்டவங்களுக்கு கடந்த 1 வருஷமாக பார்த்தோம்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட 3.6% லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறதா அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இதே வந்து 10 வருஷம் கணக்கில் பார்க்கும்போது நாங்கள் 18% சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம், நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா 12.9% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்ன போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதில் தான் அந்த டிகேட் ஃபண்டு அப்படின்றது வருது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஷேர் மார்க்கெட் என்ன இறங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு நம்ம நாட்டில் பணம் போடுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து சன் டிவி வாங்கினா 450 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஸ்டாப் லாஸ் 400 அப்படின்றாங்க. எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அடுத்தவங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு நல்ல மனசோட தான் போடுறாங்க. ஆனால் பாருங்கள், ஷேர் மார்க்கெட் வந்து அது கொடுக்கலாம் அல்லது பணத்தை எடுக்கலாம். அதனால் அவங்கவுங்க பணம் அந்த கால்ஸ் எல்லாம் பார்த்து பணம் கால்ஸ் எடுக்கிறவங்க இதெல்லாம் யோசித்து தான் எடுக்கணும். அவங்கவுங்க யோசித்து சுயம் எடுக்கிறது இன்னும் பெட்டர், அப்படி தான் பண்ணவும் செய்யணும். இன்னொரு நண்பர் சொல்கிறாரு 16700 வரைக்கும் எவனையும் விற்கவே விடக்கூடாது, அப்படி எப்படி பண்ண முடியும், அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அதே மனசு விரக்தியின் நிலைமைக்கு போனால் தான் நம்ம இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அந்த மாதிரி நிலைமைக்கு வந்தாவே ஷேர் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடணும். இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு, 1 வருஷமாக நானும் பார்க்குறேன் உங்களுக்கு லாபமே வரல, எப்போ தான் உங்களுக்கு விடுவி வேலை பிறக்குதோ அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கும் புரியலீங்க, என் வாழ்க்கையே கும்ப வாழ்க்கையாக தான் போயிட்டுருக்கு, பார்க்கலாம் ஏதாவது ஒரு 2024 ஒரு சேஞ்ச் வருதான்னு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், அவன்லாம் வந்து 2020 என்ன விலை இருந்தானோ அந்த விலைக்கு வந்துட்டானுங்க, இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்தான்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லைனாலும் போ அது இருக்கிறதே 60 ரூபா தான், அந்த கண்டிஷனில் தான் இருக்கான். கீழே இறங்கினா என்ன 30 ரூபா போகக்கூடும், அவ்வளோதான். 30 ரூபா போனதுக்கப்புறம் அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம எடுத்து பார்க்கணும், லாபம் பண்ணுறானா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் லாபம் பண்ணான்னா அப்புறம் போய் வாங்கிக்க வேண்டியதான், அப்புறம் நஷ்டம் பண்ணான்னா கம்மனு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துட வேண்டியதான். இன்னொரு நண்பர் என்ன கேட்குறாருன்னா, இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் இந்த அஜந்தா நட்கோ ஃபார்மா ஆரோபிண்டா இப்படி இறங்கி கிடக்கிறானே இவங்களெல்லாம் போய் வாங்கலாமா என்ன, அப்படி நம்மளுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறாரு. என்னுடைய ஒப்பீனியன் என்ன தெரியுங்களாங்க, இந்த ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் வந்து 2020 முன்னாடியே இருந்து எடுத்து பாருங்க, தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக வீழ்ச்சியிலே தான் இருந்தான். இந்த கோவிட் வந்து இவனுக்கு ஓரளவுக்கு நல்லா லாபம் பண்ணுவானுங்களோ அப்படின்னு நினச்சிதான் அங்கிருந்து மேலே ஏற்றி விட்டாங்க, இப்போ மறுபடியும் அந்த கோவிட் லெவலுக்கே வருது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக லாபம் அப்படிங்கிறது ஃபார்மா செக்டரில் கம்மி அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.